சார் இப்ப நான் பட்டிங் எக்ஸ்போர்ட் இருக்கு சார். நான் என் வெப்சைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பிங் சார் போட முடியும், அதான் அப்படி கேட்கறேன். நீங்க நான் புதுசா வந்திருக்கேன், எனக்கு லோகோ கிரியேட் பண்ணிட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன், எல்லாம் டொமைன் பேஜ் எல்லாம் வாங்கிட்டேன், இமெயில் எல்லாம் பே பண்ணி வாங்கிட்டேங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி அதுல போடுறது, அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க பட்டிங் எக்ஸ்போர்ட்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தான் தெரியும் சார், வேற யாருக்கு தெரியும்? அப்புறம் உலகத்துக்கு அதை காட்டணும் நினைக்கிறீங்க? ஓகே சார், ஓகே. வியாபாரம் உண்மையை பேசி வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல சார் அப்படி இல்லைங்க, நான் தெரிஞ்சுக்கிறதா கேட்கறேன். போய் சொல்ல போறீங்களா? என்ன சார் அப்ப நிறைய போய் சொல்ல போறீங்களா? சார் சொல்ல வேண்டிய இடத்துல தேவைப்பட்ட சொல்லணும். அதான் பாதிக்காத போய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமா சார், ஒருத்தவங்களை பாதிக்காத மாதிரி போய் சொல்லலாம். அப்ப இது ஓகே சார், பாதிக்காத போய் நான் 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் எக்ஸ்போர்ட்ல வந்து எக்ஸ்போர்ட் 2 வருஷம் பண்றேங்கிறது வந்து யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்த போகுது? ஆனா யார்கிட்ட இல்லை. அனுபவசாரி என்ன மாதிரி வேலை பார்ப்பாரோ அந்த மாதிரி வேலை பார்க்கணும். ஓகே சார், நல்ல ஓகே. பொருளை கொடுக்கணும், நல்ல டெலிவரி கொடுக்கணும், நல்ல குவாலிட்டி கொடுக்கணும், நல்ல விதமா நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு தேவையான விஷயம் பண்ணணும், நல்லா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது வாய் வார்த்தையா இருக்காது, அது வாழ்க்கையா வாழ்ந்து வந்திருக்கீங்கிறத அவன் புரிஞ்சுக்கும் ஓகே சார், சரிங்களா? அப்ப அந்த நம்ம மீன் பண்ணா போதும், தப்பா நினைக்க மாட்டாங்க சரிங்களா? ஓகே சார், ஓகே சார், கண்டுபிடிச்சேன் பேச பார்த்து. நீங்க இப்பதான் எக்ஸ்போர்ட்ட படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்பதான் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். அப்ப என்ன சொல்லியிருந்தோம்? என்ன சொல்லணும் சார்? ஆமா சொல்லியிருந்தோம், முதல்ல முட்டு கொடுத்து பாக்கணும். ஓகே சார், அப்படியே முடியல அப்படின்னா சரி ஆமா என்ன இவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சிருக்க, அவன் என்ன பேச ஆரம்பிச்சா முதல் கம்யூனிகேஷன் கண்டுபிடிச்சிருக்கான், நீ தான் இவ்வளவு லேட்டா கண்டுபிடிக்கிற, எனக்கு ஒன்றும் பக்குவம் வரல, நீ இம்போர்ட் பண்ணக்கூட தகுதி இல்ல, நீ இம்போர்ட்டர் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கணும், அதனால இன்னும் நிறைய கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுங்க, கண்டுபிடிச்சலாம் ஓகே சார், சரியா? ரைட் ஓகே சார், தேங்க்ஸ். ரைட் ஓகே, அவன் நம்மள பல்ப் வாங்கணும் கொடுத்தா நம்ம அவனுக்கு பல்ப் கொடுத்துருவோம் சரியா? ரைட், சார் அதுக்கப்புறம் அவன் மூணு பிசினஸ் பண்ணுவானா இல்ல பண்ண மாட்டானுங்க சார்? பண்ணா நல்லது, பண்ணலன்னா அவனுக்கு கெட்டது. ஏன்னா ஓகே சார், வீர கொடுத்து வேலை பார்க்க வந்திருக்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். ஓகே சார், நீ வந்துட்டான் சும்மா வரல, பாத்துக்க ஒரு விஷயம் அண்டத்துல ஆகாயத்துல நடக்கலாம், சும்மா யதார்த்தமா நடக்கல, அதெல்லாம் ஒரு அர்த்தத்தோட நடக்குது. நீ என்னை பார்க்க வந்தது ஒரு அர்த்தம், நீ என்ன கண்டுபிடிச்ச ஒரு அர்த்தம், நான் உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு ஒரு அர்த்தம், பின்னாடி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும் என்கிட்ட இருந்துரு அப்படின்னு சொல்லிருங்க. இல்ல வெளியே போனா உனக்கு குண்டு கொள்ளிடுற செத்து சுண்ணாம வரும், ஜாக்கிரதையா இருந்து அட்வைஸ் பண்ணி பயமுறுத்தி அனுப்பிடுங்க ஓகே சார், சரிங்களா? அதெல்லாம் உள்ள ஓகே சூப்பரா சொல்லணும். எவனை எப்படி பேசணும், எப்படி பேசினா ஒருத்தன் அட்வான்ஸ் தருவான், எப்படி பேசினா ஒருத்தனுக்கு சரியா நம்ம கூட லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்கன்னா செமையா இருக்கும். டோன்ட் பி ஓகே சார், தேங்க்யூ சார். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.